வணக்கம், வெல்கம் டு அனுசாரா கிச்சன் இன் ப்ளாக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சமயபுரம் மாரியம்மன் பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணனூர் கண்ணபுரம்ன்ற நிறைய பேர் வச்சு சமயபுரத்தை அழைப்பாங்க. 300 ஆண்டு பழமையான கோவில் இது. சதிதேவியின் உடல் வெட்டப்பட்ட போது அந்த கண் விழுந்த இடம்தான் கண்ணனூர். சோழ மன்னர் அவரோட தங்கைக்கு சீதனமாக தந்த இடம், ஒரு கோட்டை அமைச்சு கொடுத்தாரு, அதுதான் சமயபுரம். பாண்டிய மன்னரால் அந்த கோட்டை தகர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த இடம் வேப்ப மரக்காடாக அமைந்தது. மாயாசுரன் வந்து மக்களுக்கு நோயை பரப்பி மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருந்தான். பார்வதி தேவி தன்னோட அம்சமான மாரியம்மனை மாயாசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார். மாயாசுரன் மற்றும் அவன் சகோதரர்களை அழித்து தலைகளை தன் இடுப்பில் ஒடியானமாய் அணைந்திருப்பார். நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய பிறகு சிவபெருமான் ஆசை பெற்று தன் அண்ணன் கோவிலான ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவி தேவியாக காட்சியளித்தார். அம்மன் ஒரு நாள் மிகவும் உக்கிரமாக இருந்தபோது தீப்பத்தி எரிந்த போது தீயை அணைத்து அம்மனை குளிர வைத்தனர். அம்மன், ஏன் இவ்வளோ உக்கிரமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, அங்கு ஒரு அசிரதி தோன்றி மக்கள் அம்மை நோயால் அவதிப்படுகிறார்கள், நான் தான் அவர்களை காக்க வேண்டும், நான் ஒளியாக இருந்து வழிகாட்டுவேன் என்று அசிரதி சத்தம் மறைந்துவிட்டது. அதன் பிறகு ஜீயர் சாமிகள், அதன் பிறகு அம்மனை ஸ்ரீரங்கத்திலிருந்து இன்னொரு தனி சன்னதிக்கு எடுத்து செல்லலாம் என்று முடிவெடுத்தார்கள். வைஷ்ணவி அம்மன் விக்கிரகத்தை பல்லக்கில் வைத்து தூக்கிட்டு போகும்போது இரவு முழுவதும் ஒளி காட்டிய அம்மன் அதிகாலையில் ஒளி மறைந்து விட்டது. கண்ணனூர் அரண்மனை மேட்டில் பல்லக்கை வைத்துட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்ட்டு முடிவெடுத்தாங்க. கொஞ்ச நேரம் பிறகு அந்த பல்லக்கை அங்கேருந்து நகர்த்தவே முடியல. மறுபடியும் அங்கே அசுரதி சத்தம் ஒலித்தது. மக்களை காப்பாத்த நான் இங்கு இருக்கிறேன் என்று சொல்லி வேப்ப மரத்தடியில் காட்சியளித்தார். 17ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர் போருக்கு போகும்போது அவர் வீரர்களோடு அந்த வேப்ப மரக்காட்டில்தான் ஓய்வெடுத்தார். போரில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு தனி சன்னகி கட்டி கொடுப்பேன் என்று கூறி போருக்கு சென்றார். போரில் வெற்றியும் பெற்றார். விஜயரங்க சொக்கநாதர் தனி கோவில் அமைத்து கொடுத்தார். அதுதான் நம்ம இப்போ வணங்குற சமயபுரத்து அம்மன் கோவில். சமயபுரத்து அம்மன் சிலை மூலிகைகளால் செய்யப்பட்டது. அதனால அம்மனுக்கு இங்க அபிஷேகங்கள் செய்ய மாட்டார்கள். வேப்ப மரக்காட்டில் இருந்த மாரியம்மனுக்கு ஒரு தனி கோவில் அமைந்தது. அதுதான் ஆதி மாரியம்மன். சமயபுரத்து மாரியம்மனின் தாய் வீடு தான் இந்த ஆதி மாரியம்மன். இந்த கோவில் அம்மனோட வரலாறை பத்தி இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப வந்து நம்ம இந்த கோவில் என்ன விசேஷங்கள் இருக்குன்றத பார்க்க போறோம். இந்த சமயபுரத்து மாரியம்மன் தான் தலைமை பீடம். தமிழ்நாட்டிலேயே உண்டிகாணிகையில வசூல்ல நம்ம சமயபுரத்து மாரியம்மன் பழனிக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்காங்க. சித்திர மாத தேர் திருவிழா முதல் செவ்வாய்க்கிழமையே இங்க நடக்கும். பூசொரிதல் திருவிழா மாசி மாசத்துல மிக விசேஷமா நடக்கும். தங்கச்சி மாரியம்மனுக்கு அண்ணன் ஸ்ரீரங்கநாதர்கிட்ட இருந்து வரும் பூக்களால் தான் முதல் பூசொரிதல் விழா நடக்கும். பச்சை பட்டினி விரதம் 28 நாட்களுக்கு நடக்கும். இங்கே அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைக்க மாட்டாங்க. வெறும் துள்ளுமாவும் பானகமும் தான் இங்கே நெய்வேத்தியமாக படைப்பாங்க. அம்மனை குளிர்விக்கும் விதமாக இங்கே சுரிதல் விழா மிக விசேஷமாக நடக்குகிறது. பங்குனி அல்லது சித்திரை மாசத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சமயபுரத்து மாரியம்மன் வருஷத்துக்கு ஒரு முறை கண்ணனூரில் இருக்கும் தன் தாய் ஆதி மாரியம்மனை தரிசிக்க செல்வார். ஊர் மக்கள் சேர்ந்து சீதனமாய் சமயபுரத்து மாரியம்மனுக்கு சீர்வரிசை தருவார். தாய் வீட்டுக்கு செல்ல போது முகம் மிகவும் பிரகாசமாய் காட்சியளிக்கும். திரும்பி வரும்பொழுது முகம் வாடியபடி இருக்கும். அதனால் அண்ணன் ஸ்ரீரங்கநாதர் சீர்வரிசை தன்று தன் தங்கையை மகிழ்விப்பார். இரவு நேரத்தில் அம்மன் மஞ்சள் நிற உடையடைந்து கையில் தீச்சட்டியுடன் காவல் காக்கிறாள். 8 கைகள் துஷ்டர்கள் தலையை மாலையாக அணிந்து 3 அசுரர் தலையை தன் காலுக்கு கீழே வைத்து மிகவும் கம்பீரமாய் காட்சியளிக்கிறார். சமயத்தில் வந்து துயர் துடைக்கும் தெய்வம் நம் சமயபுரத்து மாரியம்மன். நோய்களை தீப்பால் சமயபுரத்தால். ஓம் சக்தி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம அனுசார கிச்சன் அண்ட் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய், சி யூ இன் அனதர் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.